நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகிற்கு அன்பு சகோதரத்துவம் என்ற கொள்கையின் வாயிலாக மனித நேயத்திற்கான மார்க்கத்தை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். சமூக நல்லிணக்கம் சம வாய்ப்புடைய சமூகத்தை உருவாக்க நபிகள் நாயகம் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமென்று மனித நேயத்திற்கான மார்க்கத்தை காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். மிலாது நபி அன்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இணைந்து வழிபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.